நான் கேட்குறேன், இதே கவுச்சி பிள்ளை வந்து ரவிக்குமாருக்கும் அங்கே இருக்கிற கிருத்தியாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது அது சாந்திக்கு தெரியும்னு சொல்லலையா? சொல்லுங்க பாப்பா. அப்போ அது உண்மைதானே? அவரே தான் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கள்ள உறவிற்கு பயன்படுத்தப்படுகிறதுக்காகவா காண்டம்ஸ் அவர் வீட்டில் இருந்துச்சு? அவர் வார்த்தையில் தான் அது வருது, நான் சொல்லலை. அப்போ காண்டம்ஸ் யாருக்காக நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? கிருத்திகாவுக்காகவா? அது கார்த்திக் கவுச்சி, அந்த கவுச்சி பிள்ளை தான் சொல்கிறான். ஆக இவர்களே தவறுகளை வெளிப்படையாக தெரிந்தோ தெரியாமலோ உளறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இது வழக்குக்கு சாதகமாக எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த கவுச்சி பிள்ளை ஆரம்ப நிலையில் என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தார்? பள்ளிக்கு எதிராக பேசியதும் அர்த்தம் என்ன? அன்னைக்கு காசு கொடுக்கலையா? அதற்கு பிறகு தான் உங்களுக்கு காசுகள் கைமாறப்பட்டதா? அதுக்கு பிறகு தான் பள்ளிக்கு எதிராக நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களா? நான் கேட்குறேன், ஏன் நிறைய சொல்லியிருக்கிறார். தங்கை ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தான் இந்த கவுச்சி பிள்ளை சொன்னான். அதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஆரம்பத்தில் அப்படி தான் அவர் பேச, ஆமாம், ஆரம்பத்தில் அதை தானே பேசிகிட்டு இருக்கிறார். கிளிப்பிங்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். ஆக முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பேசுவதற்கு நாங்கள் வல்லை. ஆரம்ப நிலையிலிருந்து இன்று வரை சொல்கிறோம், திட்டமிட்ட கொலை. உச்சநீதிமன்றம் அழகாக இன்றைக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது. நீதி அரசர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்குறேன், நான் முதலே சொன்னதைப் போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய விடுதலை வழக்கையும் இன்றைக்கு இந்த அயோக்கியவாதியினுடைய விடுதலை வழக்கையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்து இன்றைக்கு கையிலே பார்க்கிறது என்றால், அப்போ இது எவ்வளவு முக்கியத்துவமாக இந்த வழக்காக கருதப்படுகிறது என்பதை இன்றைக்கு உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இது போன்ற கவுச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி காலத்தை வீணாக்கி பேசுகிற கருத்தியல்களோடு முரண்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கவனமாக சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகையால் கவுச்சி பிள்ளைகள் பேசுவதெல்லாம் அவர்கள் அவர்கள் சேனலை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு, காசுகளை பார்ப்பதற்கு என் போன்றவர்களை வம்பு கெழுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்மளுடைய சேனலையும் நீங்கள் இழிவான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நல்ல மனிதர்களை பேச வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அயோக்கியவாதிகளையும் புழுகர்களையும் நாம் பேசி காலத்தை வீணாக்கி விட, நீங்கள் தான் கதை கதையாக விடுறீங்கன்னு அவர் சொல்கிறாரு. பல கதைகள் நீங்கள் தான் சொல்கிறீங்க, கதைகள் விடலைங்க, சந்தேகங்கள் கதைகள் நீங்கள் சொல்கிறீங்க, பல விஷயங்களை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு இன்னும் ஒன்று கூட ஒரு படி மேலே சொல்லணும்னா, நீங்கள் வீரப்பன் புத்தகம் எழுதுறதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்களாம். ஆனால் அதை எழுதுறத விட நீங்கள் வந்து செக்ஸ் புத்தகங்கள் எழுதுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அறிவுரை சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அவங்க தானே அங்கே எழுதியிருக்கிறாங்க, அவங்க தானே இந்த போதின்னு ஒருத்தரை பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க, அவர் தானே செக்ஸ் மன்னன் சொல்கிறாங்க. அவர்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டா அந்த வார்த்தை அவங்களுக்குலாம் வருது. இல்லை, நீங்கள் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டான்ற விஷயத்தையே ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த விஷயத்தை வந்து அந்த குழந்தையை கொச்சப்படுத்துகிறது நீங்கள் தான் அப்படிங்கிறாரு அவர். அது எப்படி ஒரு கொலை எப்படி நடந்திருக்கிறது, எப்படி நடந்திருக்கும் என்கிற அடிப்படையில் பேசுவது எப்படி வந்து அது வந்து கவுச்சித்தனமாக இருக்கும்? இது போன்ற கவுச்சித்தனமானவர்கள் எல்லாம் அதை பற்றி யோசித்து அப்படி யோசிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கிலே ஆரம்ப நிலையிலிருந்து இன்று வரை அது ரேஃபன் மர்டர் அப்போ ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அழகான வார்த்தையா? நான் கேட்குறேன், தமிழில் சொன்னால் தப்பான வார்த்தை. நான் கேட்குறேன், பசுக்கு போலையா உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா? பசுக்கு போலையா அப்படின்னு உங்களை கேட்டால் சிரிப்பு வருதா? பேருந்து கோயில் சிரிப்பு வரும்ல, சிந்திக்கிறீங்கள? ரெண்டு ஒரு வார்த்தை தானே. அதை போன்றவர்கள் இவர்கள். பேருந்துக்கு கோயிங் என்கிற அளவிலே தமிழை கொச்சைப்படுத்துகிற இடத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் நான் என்ன சொல்வேன் என்றால், குழந்தை எப்படி இறந்தது என்கிற சந்தேகத்தை எழுப்புகிறமே ஒழிய குழந்தையை கொச்சைப்படுத்தவில்லை. அப்போ ஆங்கிலத்தில் அவங்க பார்வையில் ரேஃபன் மர்டர்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு. விசாரணையுடைய கோணத்தின் அடிப்படையில் அவங்க எந்த ஒரு ப்ரூஃபாச்சும் உங்களால் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. விசாரணை அடிப்படையில் எந்த எல்லாத்தையும் வந்து அவங்க தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர, அதை தாண்டி இது கொலைக்கான காரணம் அப்படின்ற விஷயத்த ஒரு எவிடன்ஸ் கூட அவங்களால எடுத்து வைக்க முடியலை. கோபத்தை அப்படி எடுத்து வைக்க முடியுமா? கோபத்தை கிளறாதீங்க அப்புறம். ஏன்னா இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுங்கிறது என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புடுங்குகிற வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இதுவரை இன்வெஸ்டிகேஷன்? இங்கே உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கல, கடிதத்தினுடைய அடிப்படையில் விசாரிக்கப்பட்டதா? கடிதம் எழுதியது யாருன்னு கேட்டிருக்கல? என்ன பதில் சொல்ல இருக்கிறாங்க? பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிறதா அந்த நீதிபதிக்கு வேலை, தீர்ப்பு சொல்லுவதா அந்த நீதிபதிக்கு வேலை. அப்ப இங்கே இருக்கிற கீழமை நீதிமன்றம்
நாங்கள் ஜாமீனில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வழக்குடைய தன்மை என்ன, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண அடிப்படையில் இப்போதைக்கு இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயங்கள் என்னங்கிற தரவுகளை அவங்க ஒப்படைப்பாங்க. அந்த ஒப்படைக்கப்பட்ட அடிப்படையில் அவங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன உங்களுக்கு தீர்ப்பாக வந்து தெரிஞ்சிருக்கு? ஒரு மண்ணாங்கட்டி இவங்க விசாரணை நடத்தலைங்க. நான் சொல்கிறேங்க, இப்போ கீழமை நீதிமன்றம் பிணையில் கொடுக்க முடியாது என்று விழுப்புரம் நீதிமன்றம் சொன்னதா இல்லையா? அந்த நீதிபதி அவர்களுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என்ன செய்கிறது? ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். இவங்கக்கிட்ட வந்து பிணை தான் கேட்டிருக்கிறமே ஒழிய, பிணை தான் அந்த அவங்க கேட்டாங்களே ஒழிய, ஒட்டுமொத்த வழக்குக்கான தீர்ப்பையுமா சொல்ல சொன்னாங்க? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஐஜி என்ன சொல்கிறாரு, அந்த குடும்பத்திற்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இவர் பேசுகிறாரு. அடுத்து நீதிமன்றம் என்ன சொல்லுது, பிணையில் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க, கடிதத்தின் அடிப்படையில் இவர்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லுது, இது தற்கொலை தான் அப்படின்னு இந்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லுதுன்னு சொன்னால் எவ்வளவு இவர்கள் எல்லாம் ஒரு வழி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆகையால் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு தெளிவாக இன்றைக்கு நமது வழக்கறிஞர்கள் போராட தொடங்கியிருக்கிறார்கள். ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரி முதல் வாரத்தில் எல்லாருக்கும் இருக்குது வேடிக்கை. நாங்கள் பொறுமையாக காத்திருக்கிறோம். ஏனென்றால் நான் இன்னொன்று சொல்கிறேன், மிகப்பெரிய வழக்குகளை எடுத்து நடத்தி வெற்றி கண்ட வழக்கறிஞர் தான் இன்றைக்கு நம்ம தங்கச்சிக்கு வாதாட வந்திருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில். எந்த விதமான பைசாவும் வாங்காமல் ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்தன்மையுடைய நீதி இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கிலே வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சமூக அக்கறை அந்த மகான்களுக்கு இருக்கிறது. நான் கேட்குறேன், ஒரு உச்சநீதிமன்றத்தில் போய் 5 பைசா வாங்காமல் கூட இன்றைக்கி வாதாடுறாங்கன்னு சொன்னால் அப்போ தப்பு நடந்திருக்கு தானே? ஏதோ ஒரு வகையில் இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் போய் அங்கே நிற்கிறாங்கன்னு சொன்னால் 4 பேர் சாதாரணமாக நிற்பாங்களா என்ன? அதனால தான் நான் சொல்கிறேன், உயர்நீதிமன்றத்தை இப்பொழுதும் நான் சொல்கிறேன், முறையான தீர்ப்பை நீங்கள் வழங்கியது இல்லை, முறையான தீர்ப்பை நீங்கள் இந்த வழக்கிலே வழங்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் வழங்கிய தீர்ப்பு முறையற்ற தீர்ப்பு. இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிற போதே நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பை எழுதுகிறீர்கள் என்றால் இது போலித்தனமான தீர்ப்பு. ஆகையால் தான் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மறுக்கிறோம், உயர்நீதிமன்றத்தை வசைப்பாடுறோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நீதிபதி என்ன அவ்வளோ பெரிய ஜாம்பவனா, வானத்திலிருந்து குதித்து வந்தவரா? சட்ட விதிகள் இருக்கிறது அனைத்திற்கும், நீதிபதியையே கைது செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சட்டங்களில் இடம் இருக்கிறது. ஆகையால் இந்த நீதிபதி தவறு இழைத்திருக்கிறார், பிணையில் கொடுக்கப்பட வேண்டியதை தீர்ப்பே சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் மீதும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆகையால் தான் இப்பொழுது சொல்லுகிறேன், உயர்நீதிமன்றத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றால் இந்த வழக்கை சரியான முறையில் எடுத்திருக்கிறது. எல்லாமே தப்பு தப்பா, நான் முன்பு குறிப்பிட்டதை போல அனைத்தும் தவறு தவறுதலாக நடந்திருக்கு. நான் தான் சொல்றேன்ல, கொலைக்கு நாங்கள் காரணம் வைத்திருக்கிறோம், தற்கொலைக்கு என்ன காரணம் வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அவங்க தான் விசாரணை அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த சூசைட் நோட் விஷயத்தா இருக்க விஷயம் பல விஷயங்களை வந்து அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பல விஷயங்கள்? இப்போ நம்ம வந்து ஒரு சந்தேகங்கள் அடிப்படையில் இதை வந்து தற்கொலையாக தான் இதை முடிவு பண்ண முடியும், இதை வந்து சூசைட் அதாவது மர்டருங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. கேஸோட இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் இருக்குது. அப்போ இதை தாண்டி வந்து நீங்கள் என்னத்தை ப்ரூஃப் பண்ணீங்கன்னு தான் கேட்குறாரு. அதாவது அதுதான் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். இவங்க எல்லாம் பிராடுகள்னு சொல்லி தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு நீதிக்கான நியாயத்தில் நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாங்கள் ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது. பொதுவாக அந்த குழந்தை வந்து பருவ வயதை தாண்டாத ஒரு குழந்தை அது. 17 வயதுக்குள்ளேயே அந்த குழந்தையை படுபாதகர்கள் செய்திருக்கிறார்கள், ஏதோ செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த குழந்தையை அன்றைக்கு பார்ட்டி என்னைக்கு நடந்து அன்னைக்கு இரவு பிறந்தநாள் விழாவிலே பங்கம் செய்திருக்கிறார்கள். இல்லை, ஆனால் இந்த விவகாரத்தில் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு வழக்கறிஞரே நம்மகிட்ட வந்து பேசும்பொழுது இது வந்து ரேப் கிடையாது ஆனால் மர்டர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. யார்? ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர், அவருடைய பேர் எனக்கு நினைவுக்கு வரல, உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ கூட நான் காட்டுறேன்.
அந்த வழக்கறிஞர் சொல்லும் பொழுது இல்லை ரேப் கிடையாது, நான் அவர்கிட்ட திரும்பி துருவி துருவி கேட்கும் பொழுது கூட இல்லை இதில் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கலை, ஆனால் கொலை நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு. அவரும் ஸ்ரீமதிக்காக நின்று அந்த வழக்கறிஞர் தான் அவர். இப்போ நீங்கள் வந்து அதை ஏன் பாலியல் வன்கொடுமையோடு ஏன் கோர்க்குறீங்கன்னு கேட்குறேன். மூத்த வழக்கறிஞர் ரத்னம் அவர்கள் தெளிவாக ஒரு வரையறையை வழிவகுத்து தந்திருக்கிறார். என்னவென்றால், கன்னித்தன்மையை இழந்திருக்கிறதா இழக்கவில்லையா என்கிற பரிசோதனை நடக்கவே இல்லை. நான் பேசுகிறேன் என்றால் உடனே குழந்தையை கொச்சைப்படுத்துறேன்னு சொல்வாங்க. நான் வழக்கு விடயங்களுக்கு வருகிறது ஆகணும். நான் சொல்லலை. போ ரத்தினம் என்ன சொல்கிறார் என்றால், கன்னித்தன்மையை இழந்திருக்கிறதா இழக்கவில்லையா என்பதற்கு பரிசோதனை நடத்தப்படவே இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்து, மார்பக பகுதிகளில் கடித்த காயங்கள் இருக்கிறது என்று பதிவிடுகிறார். அப்போ இது இங்கே சந்தேகம் வருதா இல்லையா? இதுக்கு பேர் என்ன? இல்லை, அதை கடித்த காயங்கள்னு எந்த அடிப்படையில் அவர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு சொல்லுகிறார். பார்த்தவர்கள் பல் பதிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நான் என்ன கேட்குறேன்னா, நான் முதவே சொன்னதை போல் உடை போட்டிருக்கிறேன், உடை கிளியவே இல்லை, ஆனால் கீறல்கள் எப்படி வந்தது? இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆக இவர்கள் முற்றிலுமாக எல்லாத்தையும் மூடி மறைத்து, அதாவது அந்த பள்ளியில் ஏற்கனவே கொலைகள் நடந்திருப்பதை வெளிச்சம் போட்டு இன்றைக்கு காட்டியிருக்கிறார்கள். ஏதாவது இதுவரை அந்த வழக்குகளுக்காகவது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்களா அந்த காவல்துறை? இல்லையே. பிரகாஷ் என்கிற ஒரு தம்பி இறந்திருக்கிறான், கிணற்றில் விழுந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அடுத்து ராஜா என்கிற ஒரு தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அந்த வழக்கிலே அவர் உள்ளே ஒரு நாள் சிறையிலே இருந்துட்டு வந்திருக்கிறார். இப்போ இதுக்கு பேர் என்ன? தொடர்ந்து இந்த பள்ளிகளில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தானே இந்த பள்ளி மாணவியினுடைய இந்த இறப்பையும் நாங்கள் கொலைதான் என்று திட்டம் திட்டுகிறோம். இது முதல் சம்பவமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே பல சம்பவங்கள் அந்த பள்ளியில் நடந்திருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், பல சம்பவங்கள் நடந்த பள்ளியில் இதுவும் கொலைதான் என்று ஊசிதமாக நாங்கள் முடிவுக்கு வந்ததற்கு காரணமே அந்த ராஜா கொலை வழக்கில் ஒரே ஒரு நாள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் சிறை எவனாலும் கொடுப்பானா? நீதிபதியை திட்டினா கூட 24 மணி நேர சிறை கொடுப்பாங்க. அந்த வழக்கில் நானும் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆக இவர்கள் திட்டமிட்டு அனைத்தையும் மூடி மறைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது போன்ற அந்த போதிகளும் போலிகளும் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். போதிங்கிறவன் புத்தகம் எழுதுறான், போலிங்கிறவன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க பாருங்கள் எப்படி கூட்டணி அமைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள்.